வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நமக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஏன்னா வேலை கிடைச்சா தான் எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வேலை வாய்ப்பை நோக்கிய படிப்பை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்ஜினியரிங்க்கு வந்து இவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா என்ஜினியரிங்க்கும் வந்து பெரிய லெவலில் வேலை வாய்ப்பும் சேலரியும் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா என்ஜினியரிங்க்கும் அப்படி இருக்கிறதில்ல. சில குறிப்பிட்ட என்ஜினியரிங் கோர்சஸ்க்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கு. அதுக்கான காரணம் அதில் கிடைக்கக்கூடிய சேலரி, நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான கோர்ஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஐடியும். அதனால தான் இன்னைக்கு நிறைய மாணவர்கள் அவங்களோட டாப் ப்ரிஃபரன்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியை இசிஇ ட்ரிபிள்இக்கு மேலே கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியில் நிறையா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது காலத்தோட தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த காலகட்டம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்மளை டிஜிட்டலாக மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி டிஜிட்டலாக மாத்திருந்தால கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம லேட்டஸ்ட்டாக நிறையா கற்றுக்க வேண்டிய அவசியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் எதிர்கால உலகம் முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயத்தை நோக்கி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகலை அப்படின்னா நம்ம வந்து வெளியே வீசி எறியப்படுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய உண்மை. ஸோ இந்த காலத்தின் தேவை கருதி கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் தேவையோ அதை தான் சொல்கிறாங்க. நாம கூட பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் நம்முடைய சிலபஸ் எல்லாம் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குன்னு. அப்படி அப்டேட் ஆகி வந்த ஒரு கோர்ஸ் தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது வந்து ஏஐசிடி டெவலப் பண்ணாமல் ஒரு கம்பெனி, ரொம்ப உலக அளவில் புகழ்பெற்ற கம்பெனி டிசிஎஸ், இந்த பேர் சொன்னால் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க டிசைன் பண்ண கோர்ஸ் தான் இது. ஒரு இண்டஸ்ட்ரியோட நீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே வரும்போது இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்கிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் தேவையோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வெளியே வர மாதிரி ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணாங்க. அந்த கோர்ஸ் வந்து ஏஐசிடினால அப்ரூவல் பண்ணப்பட்டு நிறைய அட்டானமஸ் காலேஜஸ்லையும் பாப்புலர் காலேஜஸ்லையும் இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புது கோர்சஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படிங்கிற சிஎஸ்பிஎஸ் கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸ் ஏன் அவ்வளவு டிமாண்டா இருக்குன்னா நம்ம தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ஒரு கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை அந்த கம்பெனியை டிசைன் பண்ணி கொடுக்கும்போது அதை படிச்சா வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா டிசிஎஸ்னால இந்த சிஎஸ்பிஎஸ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாவே கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கோர்ஸ்ல நம்ம என்னவெல்லாம் படிக்க போறோம்? டேட்டாவை அனலைஸ் பண்ணி பண்றதை பத்தி படிக்க போறோம், டிசைன் திங்கிங் பத்தி படிக்க போறோம், மெஷின் லேர்னிங் பத்தி படிக்க போறோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பத்தி படிக்க போறோம், கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி படிக்க போறோம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கம்பெனியில நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதுதான் எனக்கு தேவை, இந்த மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டிசிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த கரிக்குலம் தான் இந்த சிஎஸ்பிஎஸ். இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தியும் சொல்லி தர்றாங்க. அதோட ஹியூமானிட்டியும் இந்த டெக்னாலஜிலையும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லையும் எப்படி கலந்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரக்கூடிய கோர்ஸ் தான் இது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் லீடிங் கம்பெனியை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கனால பிரைவேட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டி இருக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸோட சேர்ந்து வர்றதுனால பேசிக் கம்ப்யூட்டரும் நிறையா இதில் இருக்கும். அதனால நீங்க கேட் எக்ஸாம் மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கோ ஹையர் ஸ்டடி போறதுக்கோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக பண்ண முடியும். கொஞ்சம் நீங்க அடிஷ்னலா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். பட் உங்க எல்லாத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடிய க்வெஸ்சன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிசினஸ் சிஸ்டம் எடுக்கலாமாங்கிறது. என்னுடைய பர்சனல் அட்வைஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, வேற வழி இல்லை, நான் வந்து அட்வான்ஸ்டா இருக்கிறேன் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் எடுக்கலாம். ஏங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கொடுத்துருக்கிற அனாலிட்டிக்கலா இருக்கட்டும், டிசைன் திங்கிங், மெஷின் லேர்னிங் அல்லது கிளவுட் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் கோர்ஸுங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு அந்த காலேஜில் லெக்சரர்ஸோ ப்ரொஃபஸர்ஸோ இல்லை அப்படின்னா உங்களோட லேர்னிங் எபிலிட்டி பாதிக்கப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய காலேஜஸில் இந்த வசதிகள் எல்லாம் இருக்குது, உங்களால் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அங்கே நல்லா கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறப்போ இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுக்கு தீனி போடக்கூடிய விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கும். இல்லாட்டா இந்த கோர்ஸை ஒரு முறைக்கு 1000 தடவை யோசிச்சிடுங்க. அதுதான் என்னுடைய அட்வைஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் டாப் லெவலில் நீடியாக இருக்க போகிற ஒரு கோர்ஸ் தான். பட் அதை எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம பலமுறை யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். நண்பர்களே, இந்த கோர்ஸ் பற்றி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி.